ஜாக்கி சான் படத்துலலாம் வந்து கடைசியில மேக்கிங் வீடியோ காட்டுவான், டைட்டில் போயிட்டே இருக்கும், மேக்கிங் வீடியோ வரும். அப்படி இப்போ நான் வந்து இது என்னுடைய ஸ்மோக் ரூம், ஏதோ ஜாலியாக தம் போட்டுக்கிட்டு டிவி பார்க்கக்கூடிய ஒரு ரூம் இது. இங்கே வந்து இது ஒரு லோ பட்ஜெட் ஸ்டுடியோவாக மாற்றிருக்கேன். இது இந்த பேக்ட்ராப், இது வந்து லட்சுமி இதுக்கு ஏதாவது வந்து பக்தி பரவசமாக இதெல்லாம் இப்போ சொல்லணும்னா இந்த பேக்ட்ராப்பை யூஸ் பண்ணலாம். இப்போ அப்படியே இந்த பக்கம் பேன் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபோக்கஸ் லைட்டு. இந்த இது ஸ்டாண்டு வந்து மாப்பிள்ளை ஸ்டுடியோவில் உழைச்சி பாவம் விஆர்எஸ் வாங்கிச்சா இல்லை கம்பல்சரி ரிட்டையர் பண்ணி கொடுத்துட்டாங்களா தெரியாது, ரொம்ப அடி வாங்கியிருக்கு நம்ம மாதிரியே. இப்போ இதுக்கு வந்து இது பாருங்க, இது வந்து ஸ்கூட்டர்னுடைய ஸ்பார்க் பிளக்கு கேட்டுருது, ப்ளக்ஸ் பேனர்னு. இதை இதில் சொருவி இதுக்கு வந்து டேப் அடித்து இது இப்படி நிற்கிது. இது மேலே இந்த ஃபோக்கஸ் லைட்டை வைக்கிறோம், வச்சு அதை ஏதோ கம்பி கிம்பி போட்டு முடிக்க ஏதோ செய்திருக்கோம். உள்ளே இருக்கிற பல்பு வந்து ஆதாரம் இல்லாமல் இருக்குது, அதுக்காக மேலே ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் கீழே ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் போட்டு இது ஏதோ ஒப்பேற்றிருக்கிறோம். இப்போ அடுத்தது வந்து இது, இது வந்து இது மொபைல் கேமராவுக்கு வரக்கூடிய ஸ்டாண்டு. இது வந்து ஷூட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னா நாமளே ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே வந்து நான் ஒரு முறை வுட்டில் செஞ்சு பயங்கர அலப்புற கொடுத்தேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்தது வந்து அப்படியே பேன் பண்ணோம்னா இங்கே பாருங்க, இது வந்து லோகோ, நம்ம வெப்சைட்டினுடைய லோகோ. இது வந்து ஏதோ ரெடிமேடாக கிடைச்சிது. இப்போ ஷூட் பண்ண ஆள் இருக்கும்போது அந்த லோகோவை அப்படியே கழட்டி இங்கே இருக்கக்கூடிய ஆணியில் மாட்டிருவோம். மாட்டிட்டா இது வந்து இது ஒரு பேக்ட்ராப், இது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கு. நாயின்னா வந்து தர்ம தேவதைன்னு சொல்லுவாங்க, அதனால வந்து இதை ஆஃப் பண்ணேன். பார்ப்போம்.